The lesson, relations and functions. First introduction paathruvom. இந்த இன்ட்ரடக்ஷன் லெசன் இது பார்க்கும்போது நம்ம 11th படிச்ச சில லெசனையும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம் சில லெசன் 11th செட்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம் அந்த லெசன்ல ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம் ஆர்டர்ட் பேர் அப்படின்னா அந்த செட்ல எலமெண்ட் எல்லாமே ஒரு செட்ல எலமெண்ட் எல்லாமே இந்த ஃபார்மட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு செட்ல இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு செட்ல இருக்கும் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு நெக்ஸ்ட் செட் அப்படிங்கிறது கான்செப்ட் ஸோ இது எதுக்காக ரீகால் பண்றோம் அப்படின்னா இப்போ ரிலேஷன் அப்படிங்கிறது ரிலேஷன்ஸ் சொல்லுவோம் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் மதர் அண்ட் சன் டாட்டர் அண்ட் வேற என்ன சொல்லலாம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கும் ஆனா இதே ரிலேஷ
வந்து மேத்தமெட்டிக்ஸ் குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். This number is greater than or this number is less than or divisible by அதெல்லாமே ரிலேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வரோம். அதாவது greater than less than or divisible by அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் இது எல்லாமே ரிலேஷன்ஸ்ங்கிற ஹெட்டிங் நம்ம கொண்டு வரலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம லெவன்த்ல படிச்சுட்டு இருப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல எலமெண்ட் வந்து ஏ கமா பி சச் தட் இந்த சிம்பிள் சச் தட் ட்ரீட் பண்ணுவோம். ஏ பிலாங்ஸ் டு த ஃபர்ஸ்ட் செட் அண்ட் தி பி பிலாங்ஸ் டு தி செகண்ட் செட் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த ஏ கிராஸ் பி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏங்கிறதுல சப்போஸ் ஏங்கிற செட்டுக்குள்ள 1, 2, 3 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு, பிங்கிற செட்டுக்குள்ள 4, 5 இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ கிராஸ் பி இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸோ இது ஏ 1, 4, 1, 4, 1, 5, 2, 4, 2, 5 அப்படி ஃபுல்லா நம்ம எழுதி முடிப்போம். இதை ஏ கிராஸ் பி. இப்ப ரிலேஷன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன் எதுக்கு சப்செட்டா இருக்கும்னா நம்மளுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு வந்து சப்செட்டா இருக்கும். இதான் மெயின். இந்த ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. சோ டூ செட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட் இஸ் கிவன் அண்ட் பி செட் ஆல்சோ கிவன். இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றப்போ நமக்கு சோ மெனி எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், ஆர்டர் பேர்ல நிறைய எலிமெண்ட்ஸ் எழுத முடியும். ஆனா ரிலேஷன் அப்படிங்கிற செட்டுக்குள்ள என்ன எலிமெண்ட்ஸ் மட்டும் வரும்னா, நம்ம க்வெஸ்சன்ல என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ, சப்போஸ் கிரேட்டர் தேன் ஆர் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை செகண்ட் அப்படி கொடுத்துருந்தா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதுறது தான் ரிலேஷன். இப்போ இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது நமக்கு ட்ரூவா வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் டொமைன் ஆஃப் அ ரிலேஷன், domain of a relation and the range of a relation. So domain ipa relation abingirappom, so domain of a relation ipa enakku relation la ime the element sum a comma b and the pattern la varum. Idhila ulla the first number that la a na the first entry eda nama vandu domain abingirathu the first entry da domain abingirathu x such that இதுல உள்ள எல்லா ஃபர்ஸ்ட் நம்பரை தான் நம்ம வந்து டொமைன் சொல்லுவோம். ஒரு ஆர்டர் பேர் நம்ம ஆர்ல இருந்து எடுக்கிறோம், இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும். x belongs to this, x belongs to நம்மளுடைய செட் வந்து a cross b எடுத்தோம்னா the first இருக்கும். அப்படி சொல்ல போனா இது உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி எல்லாமே நம்ம டொமைன் கொண்டு வருவோம். என்னமா
Ma'am, it's showing that your signals are weak, ma'am. Your video is not so clear for me. Video is clear, yeah. Yes, ma'am. It's a little bit blur, ma'am. Like what Voice. you're writing is not so clear. Voice. Voice is fine, ma'am. The okay. Yes, ma'am. Now before it now, was fine. now okay or not? No, Now, ma'am. no, Dana. No. No. நீ உனக்கும் தெரியலையா எனக்கு எஸ் மேம் கிளியரா தான் மேம் இருக்கு மர்ஷினிக்கு கிளியரா இருக்குதா இம்பா ஆ கிளியரா தான் மேம் இருக்கு ஆ சந்தோஷி ஓ நெட்வொர்க் என்னன்னு பாரு ஐ செக் தி நெட் மேம் ஜஸ்ட் நோ இட் ஹஸ் ஃபுல் சிக்னல்ஸ் ஆ இட்ஸ் ஷோயிங் ஃபார் மீ ஐ அம் கெட்டிங் லைக் யூ ஹேவ் எ வீக் சிக்னல்ஸ் மேம் तो उनके क्लियर है तेरी ला बिंग रहा बुधने सोल रहा पा वन नाउ ओके मैम ओके वा सही मैम यस मैम तो रिलेशन को ले ये तो रेंज इन सोनो ना रेंज इन रपो इधर ले सेकेंड इंट्रीज ला रेंज ला बंद रहो तो रेंज ऑफ़ द रिलेशन अभी नाम सो वाई सच दैट एक्स कमा वाई बिलोंग्स टू आर So for some, x ingrathu belongs to A irukkalam, ana enku y ingrathu belongs to B irukkanum. So idha range of a relation solrom. Adutathu identity relation. Relation la neraiya types irukku. Identity relation, universal relation, appo empty relation appdin solittu nama neraiya solalam. Ipo for example, identity relation. So identity relation வெச்சுக்கோங்களே சோ இது எப்படி இருக்கும் இல்ல என்ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா சோ சேம் என்ட்ரியா இருக்கும் 1, 1, 2, 2 அதாவது 3, 3 சோ இந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு சொன்னால் இத நாம ஐடென்டிட்டி ரிலேஷன் சொல்லுவோம் சோ தி ரிலேஷன் ஆன் a ன்னு சொல்லுவோம் aங்கிறது சம் 1, 2, 3 இந்த a ஏ டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஆர் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் தி ரிலேஷன் ஆன் a அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா அது a கிராஸ் a தான் And always relation or a subset of a Cartesian product. The relation on A and so on, A cross A. अभी नष्ट हो. इब identity relation ना उल्ल entries ऐला में same entries आय रखो. अर्थात दे universal relation. Universal relation. So universal relation now, for example, now we have a set of 2, 3 together. The relation on A, that is, so mostly, now A cross A, like, how many elements are there? How many elements in relation will come? For example, 2, 2, 2, 3, and next 3, 2, 3, 3. The four elements now A cross A will come. So, that four entries, so, now our relation will come. That is, the relation now, now we. universal relation சொல்லலாம் and one more relation empty relation so empty relation சொன்னா empty relation So empty relation ना इनको उन्हें R इंग्रज़ी empty set आ रखूँ, सरिंगला this empty set is always subset of A cross A बोला ला, empty relation ना the relation अब इंग्रज़ी set टू कुला बंदे entries इरका आदे अब इंग्रज़ी आता हूँ, उनको पुरुष रखूँ, मैं now where इन्हें relations इरकन पाते हैं ना, ना mostly इन्द exercise ला पढ़ के पोरो दे reflexive relation, symmetric relation and transitive relation சொல்லி மூணு ரிலேஷன் படிப்போம் reflexive relation symmetric relation transitive relation the moon satisfy அச்சின் சொன்னால் நம்ம வந்து equivalence relation சொல்லுவோம் so the reflexive னா என்ன symmetric னா என்ன transitive னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் reflexive. So reflexive relation சொன்னா இப்போ நம்மளுடைய ரிலேஷன்க்குள்ள
அதாவது இப்படி அதாவது the set is reflexive அப்படி நான் சொல்றேனா so a is related to the symbol related to னு சொல்றேன் a is related to a so a வந்து related to a ஆவே இருந்தா reflexive and symmetric so a is related to b ஆ இருந்து b related to a இந்த கண்டிஷன் சட்டிஸ்ஃபை பண்ணா so நமக்கு கொடுத்திருக்கிற செட் வந்து symmetric and transitive transitive a related to b related to c ஆ இருந்துட்டு a related to c அப்படிங்கற கண்டிஷன் ப்ரூவ் ஆச்சுனா transitive சொல்வோம் ஒரு given set வந்து the மூணையுமே சட்டிஸ்ஃபை பண்ணுதுனா that relation is a equivalence relation so இத மெயின் the lesson க்கு சோ இப்போ நம்ம வந்து இல்ல டெஃபினிஷன் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படி சொன்னா நீங்க கேட்டுக்கலாம் ஏதாவது சொல்லி கொடுத்ததுல வந்து டெஃபினிட்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் சோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஏதும் டவுட்னா கேளுங்க சோ டவுட்ஸ் இல்லேனா நம்ம डायरेक्टली எக்சர்சைஸ் குள்ள போயிரலாம் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாமா எக்சர்சைஸ் Exercise 1.1 So first question, determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. So 1 to 5 divisions irukku first sum la. First division parunga, relation R in the set A. So A set kuduthaachu defined as R udaya R satisfy panna udaya condition kuduthukanga. So ipo indha relation R reflexive symmetric transitive அப்படிங்கறத நாம வெரிஃபை பண்ணி காட்ட போறோம் ஃபர்ஸ்ட் தி டிவிஷன் நம்பர் 1 ல கொடுத்திருக்க செட் A என்ன தி செட் A இஸ் 1 2 3 4 and going to be 13 up 14 actually Aங்கற செட்ல 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு The relation R, R when the ordered pair, you know, relation is subset of A cross B. In the relation on A, na A cross A, satisfy the condition such that, ma colon symbol vekla, ille in the slash line potukla, 3x minus y equal to 10. R ingre setu kulla, 3x minus y equal to 10. In the condition is satisfy panna kudiye, yella ordered pairs ni irukum. அதுக்கு மீனிங் அதான் இப்ப நீங்க r ன்ற செட்ல வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க ரிலேஷன் ஆன் a அது மீனிங் வந்து ரிலேஷன் ஆன் a cross a ஆன் a னா சோ a cross a னா இப்ப 1, 1, 2 சோ many entries இவ்ளோ டேட்டாஸ்ல எல்லா ஆர்டர்ட் பேர்ஸ்லயும் இந்த கண்டிஷனை சட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆர்டர்ட் பேர் தான் r குள்ள செட்டுக்குள்ள வரும் அப்ப x க்கு நான் 1,1 எடுக்கிறேன் இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க 3 minus 1 அந்த 2 வரும் எனக்கு 10 வரல சோ இந்த 10 வர்ற மாதிரி என்ன ஆர்டர் பேர் சட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆர்டர் பேர் மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம ஆர்டர் என்னமா அது அந்த இடத்துல 10 இல்ல 0 னு நினைக்கிறேன் சென்ட் சாரி மா தேங்க்ஸ் 0 தேங்க்ஸ் சோ 3x minus y equal to 0 அந்த கண்டிஷனை சட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஆர் இந்த செட்ல எழுதணும் இது உங்களுக்கு a cross a னா இப்ப என்னன்னு புரிஞ்சிருக்கும் சோ 1 to 14 ஒன் மோர் டைம் 1 to 14 எழுதினீங்கனா 1,1 1,2 1,3 up to 1,14 அதுக்கு அப்புறம் 2,1 2,2 a cross a புரிஞ்சதாமா என்னன்னு புரியுதா புரிஞ்சது சந்தோஷிக்கு a cross a என்னன்னு புரிஞ்சதா சந்தோஷ் ஓகே இப்போ இந்த ஆர்ந்த செட்ல இந்த 3x minus y equal to 0
the factors you know elements neengala check panni pathina 1,3 and neenga trial and error la potu paarunga ma 2,6 and 3,9 and 4,12 இந்த ஃபோர் என்ட்ரிஸுமே ஈக்குவல் டு ஜீரோ கொண்டு வரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸுக்கு ஒன் இங்க ஒய்க்கு த்ரீ கொடுத்தால் எனக்கு த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ 2,6 த்ரீ டூ ஆர் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ அப்படி எல்லா நம்பர்ஸுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இப்போ ஆர் செட்டை நம்ம எழுதிட்டோம் இது ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணும் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இந்த மூணுமே ட்ரூவா இருந்தால் த ரிலேஷன் இஸ் ஈக்குவலன்ஸ்ன்ற கன்க்ளூஷனையும் நம்ம கொடுக்கலாம் first term reflexive one ங்கற எலிமெண்ட் வந்து belongs to a அதாவது a ங்கற செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன் ஆனா r குள்ள வந்து அது reflexiveனா எனக்கு 1,1 அந்த என்ட்ரி வந்து r ல இருக்கணும் ஆனா நமக்கு 1,1 அப்படிங்கற என்ட்ரி doesn't belongs to R. R குள்ள இல்ல சோ இதே மாதிரி 2,2 அப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு ஏங்கற செட்ல ஒரு எலிமெண்ட் நான் 13 செலக்ட் பண்றேனா 13,13 R குள்ள இருந்ததுனா ரிஃப்ளெக்சிவ் அப்படி இல்லாத பட்சத்துல R is not reflexive. Therefore, 1 belongs to A but 1,1 doesn't belongs to R. Therefore, R is not reflexive. So the reflexive relation kadaiyathu then the symmetry check panuvom symmetric check panna porom symmetric na ipo idhula na 1,3 abingra or element select pandren 1,3 is belongs to R so symmetric definition படி 3,1 இதுல உள்ள இருக்கணும் பட் 3,1 அப்படிங்கிறது இந்த R ங்கற செட்ல இல்ல doesn't belongs to R இப்ப என்ன சொல்லலாம் R is not symmetric next transitive the transitive அப்படின்றப்போ now 1,3 எடுக்கிறேன் we take 1,3 belongs to r 3 ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வேற எலிமெண்ட் இருக்கா பாருங்க 3,9 belongs to r and 3,9 also belongs to r now transitiveனா டோட்டலா ரெண்டு ஆர்டர் பர் நம்ம செலக்ட் பண்ணனும் 1,3 belongs to r 3,9 belongs to r ரிசல்ட் படி 1,9 belongs to r ஆ இருக்கணும் 1,9 ஆறுங்கிற செட்ல இல்ல பட் 1,9 doesn't belongs to R இப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் therefore R is not transitive இப்ப உங்களுக்கு டிவிஷன் நம்பர் ஒன் புரிஞ்சிருக்கும் ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது சிமெட்ரிக்கும் கிடையாது டிரான்சிட்டிவும் கிடையாது டிவிஷன் நம்பர் ஒன் டிவிஷன் நம்பர் டூ பார்ப்போம் The division number 2 first question be division number 2 relation r in the set n of natural numbers but kuduthukku set vandu n so nama enna edukalam a is equal to n avay manikalam the n represent a set of natural numbers idu da the relation on a appdi solluvom la so n ngiradhe nama a n assign panikalam assume pannalam so question da kuduthirukra r pathina the r set is ordered per x comma y such that y is equal to x plus 5 y is equal to x plus 5 also
x is less than 4. The relation on A, suppose x belongs to A, y belongs to A. The x and y are natural numbers. In the condition satisfy pananu, same time x less than 4 a irukkanum. So x less than 4 adindrappo a ingra set ku la ella natural numbers varadhu. Set a abingiradhu the question padi nam a ingra set ku la 1 2 3 the moonu number da varum. You know x less than 4. So r ingra set ku la varakkoodiya ordered pairs paakalame. Ordered pair in the condition satisfy pananu. If you have 1, 1 plus 5 is 6. The first element 1,6. So if you have x 2, 2 plus 5 is 7. So 2,7. 3 is 3,8. The 3 entry matana R is settled. Now, in the R, we have a relation reflexive, symmetric, transitive. So first one, so let or element edukalam 1 belongs to a na edukuren ana reflexive but this 1,1 the ordered pair doesn't belongs to r r ku illa therefore r is not reflexive symmetric symmetric வந்து நான் இப்ப 1,6 இந்த ஆர்டர் பேர் r ல இருந்து செலக்ட் பண்றேன் 6,1 இங்க இருக்கான்னு பார்க்கணும் பட் 6,1 doesn't belongs to r therefore r is not symmetric the transitive the transitive ku rendu element select pananum so unga book back answer second division pathina r vandu transitive kuduthirupanga check panni paakana check panni paarenga 1.1 book back answer la the first sum la second division answer paath solunga So second division, neither reflexive nor transitive, but transitive. That is reflexive kadaiyadu, symmetric kadaiyadu, and transitive. Adi kuduthirupanga. Namakku okay, not reflexive, not symmetric. Ana transitive. Yen transitive solla porona. So idhula irundhu two elements nama select pannanum. Adhaavadhu 1,6 na belongs to R edukkrena. 6 la start aagra or element inga irukkanum. Appadi element R la illa. இது வந்து கிளியர்லி ட்ரான்சிட்டிவ் சொல்லுவோம் ஏன் நான் எழுதுறேன் அது கிளியர்லி ட்ரான்சிட்டிவ் ரீசன் என்னன்னா பிகாஸ் ஆர் சின்ஸ் இப்ப நான் a, b அப்படிங்கிறது r ல செலக்ட் பண்ணிட்டேன் and b, cங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து r ல இல்ல பட் இஸ் பிலாங்ஸ் டு r but b comma c is not in r r ku illa so in the pattern la unga transitive irundhadu sonna adhaavadhu or relation irundhadna a comma b r la irukku ana b comma c r la illaina this transitive irundhadu clearly transitive nu solliralam 1,6 6 comma nu or entry aarambichina appra 1 comma adhaavadhu a comma b irukku b comma c irukku a comma c irukka check pannalam நீங்க ஏ கமா பி இருக்கு பி கமா சம்திங் இங்க இல்ல சோ இது கிளியர்லி ட்ரான்சிட்டிவ் அப்ப இந்த செகண்ட் டிவிஷன் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ஆர் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் கூட நீங்க சேர்த்து எழுதிக்கலாம் பட் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ் தான் செகண்ட் டிவிஷன் Question number 1 said division the third division
the relation R in the set A. So in the set A, 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. The set A. The R is equal to x comma y, order per x comma y such that y is divisible by x. The condition. So 1, 2, 6 na 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. Apra 2, 1, 2, 2. Nama vandu 36 order per ezhuda mudiyum. 36 ordered per la y is divisible by x in the condition is satisfy pannakoodiya ordered per mattum r ngra set kulla varum. So first the condition is satisfy pandra ordered per enna nelgiralam. So r is equal to inga 36 ordered per la ovvoru paira check panni paarga 1, 1, 2 aagum. Now 1 is divisible by 1 da, then 1, 2 எடுக்கிறேன் வச்சுக்கோங்க, இதான் ஒய், இது எக்ஸ். டூ இஸ் டிவிசிபிள் பை ஒன் கேட்டா ஆமா எஸ் தான் சொல்லுவோம். தென் அந்த ஒன்ல ஆரம்பிக்கிற சிக்ஸ் நம்பர்ஸ்மே வந்துடும், 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. இந்த சிக்ஸ்மே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அடுத்தது 2, 1 எடுத்தா, சப்போஸ் வி டேக் 2, 1. நம்ம 2, 1 எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 2, 1 எடுத்தா இதுதான் y, இது x. 1 இஸ் டிவைஸ் பை 2, 1 கேட்டா அது கம்ப்ளீட் டிவைஸ் டிவைட் பண்ணாது. அப்போ இந்த 2, 1ங்கிறது இந்த ஆர்டர் பேருக்குல ஆறுங்கிற செட்டுக்குல வர முடியாது. ஸோ 2, 1 வராது, 2, 2, 2, 4, 2, 6 வந்துடும். 2, 2, 2, 4, 2, 6. தென் 3, 1 வராது, 3, 2 வராது, 3, 3, 3, 4 வராது சான்ஸ் இல்லை, 3, 5 வராது, 3, 6 வரும். ஏன்னா 6 இஸ் டிவிசிபிள் பை 3. அப்படி ஒவ்வொன்றா நீங்க செக் பண்ணி பாருங்க. 4, 1 வராது, 4, 2. ஸோ 4, 2 வராது, 2 இஸ் டிவைஸ் பை 4 கேட்டால் நாட் ட்ரூ தான் சொல்லுவோம். 4, 3 வராது, 4, 4. 4, 5 வராது, 4, 6 வராது. அப்புறம் 5, 1 ஆரம்பிச்சிங்கன்னா 5, 5 மட்டும்தான் வரும். அதே மாதிரி 6, 1, 6, 2 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6, 6 மட்டும் வரும். ஸோ இது எல்லா என்ட்ரிஸும் ஆறுங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த செட்டை வச்சு இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண போறோம். ரிஃப்ளெக்சிவ் one belongs to R. So one belongs to A, one belongs to A, two belongs to A, three belongs to A, 4, 5, 6 matha namakku 1, 1 irukku, 2, 2 is also there, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, ella numbers me ulla vandirudhu. So ipo enna solliralam na nammudaiya relation R vandu reflexive relation solliralam. 1, 1, 2, 2, 3, 4, 5, 5, 6, 6. All R belongs to R. Therefore, R is reflexive. Next, symmetric. Now, 1, 1 எடுத்தால் அகைன் 1, 2 எடுத்து 2, 1 இருக்கான் பார்க்கலாம். So 1, 2 இதுல எடுத்தா 2, 1 நம்பர் இதுல வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிமெட்ரிக் ரிலேஷன் வில் டேக் 1, 2 பிலாங்ஸ் டு ஆர், பட் 2, 1 அப்படிங்கிற என்ட்ரி வந்து டசன்ட் பிலாங்ஸ் டு ஆர். தெர்ஃபோர் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். சிமெட்ரிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ டிரான்சிட்டிவ், ஸோ டிரான்சிட்டிவ்க்கு இப்போ நான் 1, 1 இந்த 1 ஸ்டார்ட் ஆகிற ஒன் மோர் எலிமெண்ட்னா 1, 2.
1, 1 belongs to R. 1, 2 belongs to R. This 1, 2 is also belongs to R. Suppose 2, 4. 4 start ஆகற element 4, 4. Again 2, 4 belongs to R. அப்ப இது வந்து transitive-ஆ வரும். For example, 2, 4 and 4, 6 belongs to R. That implies that 2, 4, 2, 6, 2, 4, 4, 6. 2, 6 இருக்கான் பார்த்தா, so 2, 6, yes. So 2, 6 belongs to R. So இன்னொரு example கூட நீங்க check பண்ணி பார்க்கலாம். Suppose 1, 5 எடுக்கிறேன். 5, 5. So belongs to R. The first to last entry பார்த்தா 1, 5. This also belongs to R. So இப்போ பார்த்தோம்னா இது transitive relation. Therefore, R is transitive relation. So for division number 3, R is reflexive, not symmetric, R is transitive. இப்ப டிவிஷன் நம்பர் 4 பாக்குறோம். Question number 1, division number 4. Relation R is set Z of all integers. That is Z ingra integer. So we take A is equal to Z. Z represents set of all integers. It represents set of all integers. R, the relation R satisfy the condition x comma y ordered per x comma y such that x minus y is an integer. பார்த்தறலாம். So integers சொல்லும் பொழுது integers அப்படி பார்க்கும் பொழுது இந்த செட் பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3 இருப்போகும். Left side minus 1, minus 2. So left, it's an infinite set. The set வந்து நான் கலக்கப் பணி இல்லை எழுதிக் காட்டம் முடியாது. It's an infinite set. அப்பா, R இங்கு relation குல வரக்கூடிய ordered person நான் வந்து இவ்வளவுதான் அப்படி சொல்லி நான் finite பணி காட்டம் முடியாது. இப்போ, ஏங்கு set finite set, countable set இருந்தால் R குல வரக்கூடிய ordered person countable நம்ம எழுதிக் காட்டலாம். இந்த சம்மப் பொழுத்து வரிக்கும் A so infinite uncountable set r ங்கற ரிலேஷன் மே உள்ளுக்குள்ள எலிமெண்ட்ஸ் வந்து இது கவுண்ட் பண்ணி இவ்வளவு தான் நான் காட்ட முடியாது. சோ அப்போ இந்த டைப் கொஷனுக்கு ஜெனரலா ஒரு ப்ரூஃப் கொடுக்கலாம். நம்பர்ஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணாம x, y லயே ப்ரூஃப் எழுதி முடிச்சிரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். அதுல இருந்து ஒரு x ங்கற எலிமெண்ட் எடுக்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ங்கற எலிமெண்ட் எடுத்தேனா 1, 1 அப்படிங்கிறது ரிஃப்ளெக்சிவ். 1, 1 minus 1 equal to 0 வரும். 0ங்கிறது வந்து ஆல்சோ இன்டிஜர். ஏன்னா அதுதான் கண்டிஷன். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர். 1, 1 எடுக்கிறேன்னா அதை சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் இன்டிஜரா இருந்தால் தட் ஆல்ட் பவர் இஸ் இன் ஆர். அப்போ ஜென்ரலா கொடுக்கலாம். நான் எக்ஸ்ங்கிற எலமெண்ட் எடுக்கிறேன்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஆறுக்குள்ள இருக்குன்னா சப்ராக்ஷன் 0 வரும். நவ் ஆர் எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஏ. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு 0. இட் இஸ் அன் இன்டிஜர். ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம், எக்ஸ் கமா எக்ஸ்ங்கிற ஆர்டர் பர் பிலாங்ஸ் டு ஆர். தர்ஃபோர் ஆர் இஸ்
reflexive. Next is symmetric. Symmetric proof பண்ணி பாக்குறதுக்கு நம்ம ரெண்டு எலிமெண்ட்ஸ் வேணும். உங்களுக்கு புரியிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்பர்ல சொல்றேன். 1, 2ங்கிற எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 1 minus 2 minus 1 வரும். இட்ஸ் அ இன்டிஜர். இதே இதுல 2 minus 1 பட்டா 1 வரும். இட்ஸ் ஆல்சோ இன்டிஜர். ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு கொடுக்கல. எக்ஸ் மைனஸ் ஒய் இதர் இன்டிஜரா இருக்கா அதான் பாக்கணும். இப்போ 1, 2 எடுக்கிறேன். நான் சப்போஸ் 1, 2 எடுத்துட்டேன். இது இன்டிஜரா இருந்ததுன்னா 6க்குள்ள வரும். சப்ரேட் பண்ண மைனஸ் 1 இன்டிஜரா இருக்கு. ஆனா 2, 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இஸ் ஆல்சோ இன்டிஜர். ரிசல்ட் 1 வரும். அப்ப இது ரெண்டுமே எனக்கு 6ங்கிற சிஸ்டத்துல வந்துடும். இதுக்கு சிம்பிள் ப்ரூஃப் இருக்கிறதா இருந்தா வி டேக் தி 2 எலிமெண்ட்ஸ் x அண்ட் y. சரி, x y ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். x, y பிலாங்ஸ் டு a. ஏங்கிற செட்ல ரெண்டு எலிமெண்ட் எடுத்துருந்தோம். x, y பிலாங்ஸ் டு R. தட் இம்ப்ளைஸ் எனக்கு இது பிலாங்ஸ் டு ஆர்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இன்டிஜரா இருக்கும். இஸ் அன் இன்டிஜர். சோ கிளியர்லி ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கிளியர்லி ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர். தெர்ஃபோர் ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். X, Y belongs to R எடுத்தா Y, X also belongs to R வருது. Therefore, R is symmetric. So, transitive proof பண்றதும் அதே தான். நான் 3 elements இருக்கணும். X, Y, Z. Transitive. So x, y, z belongs to A. X, x minus y, அதாவது x, y, y, z. உங்களுக்கு புரிதலுக்காக நீங்க அப்பா எழுதி பார்த்துக்கோங்க. அது x, y, y, zனா எனக்கு ரிசல்ட் வந்து x, z. இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்தா x, y சொல்லணும். எனக்கு எக்ஸ் கமா ஒய் அப்புறம் ஒய் கமா இசட் ஆல்சோ எக்ஸ் மைனஸ் இசட் ஆர் இன்டிஜர்ஸ். எல்லாமே இன்டிஜர் தான். எக்ஸ் மைனஸ் ஒய் சப்ராக்ட் பண்ணி பாருங்க இன்டிஜர் வரும். ஒய் மைனஸ் இசட் இன்டிஜர், எக்ஸ் மைனஸ் இசட் ஆல்சோ இன்டிஜர். ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிடலாம்னா எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர். தட் இம்ப்ளைஸ் X, Z belongs to R. X, Y, Y, Z belongs to R. That implies X, Z belongs to R. Therefore, R is transitive. Therefore, R is transitive. Then the division number 4. R reflexive, symmetric and transitive. R is reflexive. My X, X belongs to R. R is symmetric. X, Y belongs to R. Therefore, Y, X also belongs to R. Transitive. X, Y, Y, Z belongs to R. That implies X, Z belongs to R. Therefore, R is transitive. So, for division number 4, we will complete point on. So division number 5. So division number 5 பாத்தீங்கன்னா அதுல வந்து A, B, C, D, E அப்படின்னு சொல்லி 5 subdivisions இருக்கு. Relation R in the set A of a human beings in a town at a particular time is given by R set first one பார்த்தீங்கன்னா X and Y work at the same place. Okay, இந்த first division first பார்த்துடலாம்.
ஏங்கற சப்டிவிஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பர் x comma y such that x and y work at same place. இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணா நமக்கு ஒரு எலிமெண்ட் தான் எடுப்போம். அப்போ நம்மளுடைய ரிஃப்ளெக்சிவ் கான்செப்ட்ல ரிஃப்ளெக்சிவ் x கமா x பிலாங்ஸ் டு r னு சொல்லணும். ஏ ஹியர் ஏ ரெப்ரசன்ட் செட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் இன் அ பர்டிகுலர் ஃபார்ம். இப்ப நான் எக்ஸ்ங்கிற ஒரு பர்சன் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுக்கிறேன்னா, எக்ஸ் வந்து ஒரு பிளேஸ் ஒர்க் பண்றாருன்னா சேம் எக்ஸ் worked at the same place அப்படிங்கிறது வந்துடும். So place of work of both x and x is same person தான். இந்த x இந்த x same person தான். அப்ப ரெண்டு பேரும் ஒர்க் பண்ற பிளேஸும் சேமா தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், x comma x belongs to r அப்படிங்கறத சொல்லலாம். Therefore r is reflexive, symmetric, symmetric பார்த்தா இப்போ டூ பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க. x comma y belongs to a, இந்த பர்டிகுலர் A represent human beings in particular city or particular town. X வந்து ஒரு same place work பண்றாரு x comma y இந்த old பவர்ல வரக்கூடிய செட்டே ரெண்டு person ஒரே place work பண்றாங்கற மீனிங் தான். இப்ப x உம் y உம் ஒரே place work பண்றாங்கன்னா y உம் x உம் work in same place தான். இப்ப இத நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, place of work of x and y are same. This implies place of work of y and x also same. So இதுல இருந்து நமக்கு தேவையான ரிலேஷன் எழுதிடலாம். X comma y belongs to R, that implies y comma x belongs to R. Therefore R is symmetric. Transiting so transitive le x y z மூணு பர்சன் எடுக்கிறோம். XY ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா YZ ஆல்சோ ஒர்க் இன் சேம் பிளேஸ். பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் X அண்ட் Y ஆர் சேம் ஆல்சோ பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் Y அண்ட் Z ஆர் சேம். அதாவது ஒரே பிளேஸ் தான் எக்ஸ் ஒய் ஒர்க் பண்றாங்க, ஒய் இசட் ஒர்க் பண்றாங்கன்னா இந்த எக்ஸ் இசட்டும் ஒரே பிளேஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. தேர்ஃபோர் பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட் ஆர் சேம். சரி, நீங்க இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, எக்ஸ் கமா ஒய் அண்ட் y comma z belongs to R, that implies x comma z belongs to R. Therefore R is transitive.
or is reflexive, or is symmetric, or is transitive. So fifth sum la a ingra division complete panikkom. And fifth la b c d e irukku and b abingra division pathina x and y worked in same locality abingra po idu adhe concept la all the three are true da varum locality and same place division number c pathina adula vandu sila options vandu false ingra condition varu x is exactly 7 cm taller than y nu kuduthukanga adu vandu sila a b c adha reflexive symmetric transitive la sila idu true aakalam sila idu false aagura vaipu irukku and division number d pathina x is wife of y appdi kudukranga so idu vandu clearly false reflexive symmetric transitive and moonukume true varadu ena na x comma x nu edutha same person ye wife of himself herself na solradhu wrong appo la reflexive nu thappa poidum transitive pathina a is wife of b na b is wife of a na concept e wrong appo anga symmetric um thappa agum transitive adhe da a related to b b related to c a irukla na a related to c ingiradhu concept wise wrong appo inda d ingra option vandu all the three are false so reflexive varadhu symmetric varadhu transitive varadhu adhe maadhiri e ingra option x is father of y appo na x comma x na or particular person e father of himself herself solradhu vandu wrong ana statement appo la reflexive varadhu symmetric பாத்தீங்கனாலும் ஃபால்ஸ் ஆயிரும் transitive ஃபால்ஸ் ஆகும் இந்த d e எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்க இந்த b c d ங்கற டிவிஷனை வந்து ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணலாம் b ங்கிறது similar to a division c ங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் first மூணு reflexive symmetric transitive ல ஏதாவது ஒன்னு ஓகே வரும் other two ஃபால்ஸ் வர சான்ஸ் இருக்கு and in the option d and e reflexive symmetric transitive மூணுமே ஃபால்ஸா தான் வரும் சரி இதை நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க நீங்க ஹோம்ஒர்க் தெரியல அப்படின்னா